அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பரிவு யூடியூப் சேனல் திருக்குறள் பகுதியில் 83rd அதிகாரம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட பரிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொருட்பால் அதிகாரம் 83 கூடா நட்பு. சீரிடங்கானின் ஏறிதற்கு பட்டடை, நேரா நிறந்தவர் நட்பு. மனதார இல்லாமல் வெளி உலகிற்கு நண்பரைப் போல் நடிப்பவரின் நட்பானது ஒரு கேடு செய்வதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இரும்பை துண்டாக்க தாங்கு பழகை போன்று இருக்கும் பட்டயக்கல்லுக்கு ஒப்பானதாகும். இனம் போன்றினம் அல்லார் கேண்மை, மகளிர் மனம் போல வேறுபடும். உற்றாராக இல்லாமல் உற்றார் போல நடிப்பவர்களின் நட்பு மகளிருக்குரிய நற்பண்பு இல்லாமல் பண்பு உள்ளவர் போல நடிக்கும் விளைமகளிரின் மனம் போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கும். பல நல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மானார்கரிது. அரிய நூல்கள் பலவற்றை கற்றிருந்த போதிலும் பகையுணர்வு படைத்தோர் மனம் திருந்தி நடப்பதென்பது அரிதான காரியமாகும். முகத்தின் இனிய நக ஆ அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். சிரித்து பேசி நம்மை சீரழிக்க நினைக்கும் வஞ்சகரின் நட்புக்கு அஞ்சி ஒதுங்கிட வேண்டும். மனத்தின் அமையாதவரை எனத் தோன்றும் சொல்லினால் தேரார்பாற்றன்று. மனம் வேறு செயல் வேறாக இருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க இயலாது. நட்டார்போல் நல்லிவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்த சொற்களில் கிடைக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும். சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான். பகைவரிடம் காணப்படும் சொல் வணக்கம் என்பது வில்லின் வணக்கத்தைப் போல தீங்கு விளைவிக்கக் கூடியது என்பதால் அதை நம்பக்கூடாது. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண் நீரும் அணைத்து. பகைவர்கள் வணங்குகின்ற போது கூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போல அவர்களின் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போது சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். மிக செய்து தம்மெல்லுவாரை நக செய்து நட்பினும் ஜாப்புள்ளற்பாற்று. வெளித்தோற்றத்திற்கு நண்பரை போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ளுக்குள் பகை உணர்வுடன் இகழ்பவரின் நட்பை நலிவடையுமாறு செய்திட நாமும் அதே முறையை கடைபிடிக்க வேண்டும். பகை நட்பாங்காலம் வருங்கால் முகநட்டக நட்பொறி விடல். பகைவருடன் பழகிடும் காலம் வருமேயானால் அகத்தளவில் இல்லாமல் முகத்தளவில் மட்டும் நட்பு செய்து பின்னர் அந்த நட்பையும் விட்டுவிட வேண்டும். நாளை அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.